ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாத்ரூமை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இந்த பாத்ரூம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வாஷ் க்ளீன் பண்ணிடுவேன். இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக வந்து நான் 2 weeks ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கிப் பண்ணன்னு மீன்ஸு அந்த பைப்பு எல்லாமே நான் வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டேன். மற்றபடி டைல்ஸ் எல்லாம் நான் வீக்லி ஒன்ஸு வாஷ் பண்ணிட்டேன். வீக்லி ஒன்ஸ் வாஷ் பண்ணாலும் இங்கே இருக்கக்கூடிய காட்டு வாட்டர்னால இந்த டைல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுக்காக இருக்கும். பசங்க வேறு குளிக்கும்போது ஃபுல்லாக தண்ணி தெறிக்கும். 4 பக்கமே தண்ணி தெறிக்கிற அளவுக்கு தான் பசங்க குளிப்பாங்க. ஸோ நிறைய அழுக்கு இருக்குது, நிறைய அந்த சோப்பு நிறையெல்லாம் போய் செவத்தில் ஒட்டி ரவுண்ட் ரவுண்டாக பேச்சஸ் மாதிரி கிடக்குது. ஒயிட் டைல்ஸுக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது, கவர் ஆக மாட்டேங்குது இந்த வீடியோவில். ஸோ அழுக்கு நிறையா இருக்குது. அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா அப்படியே செட்டில் ஆகிருக்கு. இது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செட்டில் ஆகுது. வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தண்ணியினால் அது ஸ்டீல் பைப்பெல்லாம் வந்து ரொம்ப தாங்க மாட்டேங்குது, உடஞ்சிருது. 2 times மாற்றிட்டோம். இப்போ வந்து பிளாஸ்டிக் பைப் போட்டு விட்டுருவோம். அதில் அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கிறதுனால இப்போ நிறைய அழுக்கு இருக்குது. இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்படி தான் க்ளீன் பண்ணுறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுக்கான ஹோம்மேடு சொல்யூஷன் ரெடி பண்ணிடலாம். இது வந்து கை வந்து எதுவும் ஆகாது. நான் வந்து பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன், 2 teaspoons எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம ஒயிட் வினிகர் இருக்குல்ல, அது வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வினிகர் சேர்த்த உடனே நல்லா நுர வரும். அதை வந்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோன்னா கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆயிரும். அப்புறம் 3வது பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய சோப் லிக்யூடு. இது வந்து 1/2 மூடி அளவுக்கு சோப் லிக்யூடு இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பழைய டூத் ப்ரஷ்ஷால் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த சொல்யூஷன்னால் கைக்கு வந்து எந்த கெடுதலும் கிடையாது. நம்ம டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்டான ஹார்டு லிக்யூட் எல்லாம் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணோன்னா டைல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி நம்ம ஹெவியாக இல்லாத லைட் லிக்யூடாக வந்து ஹோம்மேடாக யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப நாளைக்கு டைல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். இந்த பைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாஷ்பேசனில் இருக்க பைப்பு வந்து நான் வந்து 1 month ஆகுது இது க்ளீன் பண்ணி. ஸோ இப்போ வீடியோக்காக விட்டு வச்சுருந்தேன். இதில் வந்து டைரெக்டாக நம்ம வந்து சொல்யூஷனை வந்து அப்படியே ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். மற்றபடி டைல்ஸுக்கு வந்து இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஸ்ப்ரேயரில் விட்டு ஸ்ப்ரே பண்ணி ஃபுல் டைல்ஸ்லேயுமே அடித்து விட்டுடலாம். இந்த பைப்பும் அதே மாதிரி. இது வந்து தண்ணி யூஸ் பண்ணுறதில்லை, இந்த ஹாட் வாட்டருக்காக வச்சது. இன்னும் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணாதனால இது யூஸ் இல்லை, ஆனால் அது வந்து சீக்கிரமாக அழுக்கு படிஞ்சிருது. அதில் அந்த கலரே சேஞ்ச் ஆச்சு, ஸ்டீல் கலரே தெரியல பாருங்கள், டேப்போட கலர் தெரிய மாட்டேங்க அந்த அளவுக்கு அதில் வந்து இந்த பச்சை கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த லிக்யூடை வந்து நல்லா அதில் வந்து தேய்ச்சி ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அது வந்து ட்ரை ஆயிரும். அது வந்து கொஞ்சம் இந்த ரஸ்ட் எல்லாமே கொஞ்சம் இழகணும், அவ்வளோதான். 15 நிமிஷம் விட்டால் போதும். இந்த மாதிரி டைரெக்டாக அந்த சொல்யூஷனை வந்து இந்த ப்ரஷ்ஷால் அப்ளை பண்ணிடலாம். சீக்கிரமாக ரஸ்ட் ஆயிடுது பாருங்க. இந்த இதெல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஹார்டு வாட்டர்னால எந்த ஸ்டீல் பொருளுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த ஹேண்டில் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. இந்த இதில் இந்த பைப்பும் அதே மாதிரி தான். இதை அப்ளை பண்ண உடனே கொஞ்சம் ஸ்டீல் கலர் தெரியுது.
வீக்லி ஒன்ஸ் நம்ம இது மாதிரி தேய்ச்சிட்டோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நாள் விட்டுட்டோம்னா அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி கையில் இது எதுவும் ஆகாது இந்த லிக்யூடு. சப்போஸ் அப்படி கைக்கு அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா இது மாதிரி க்ளவுஸ் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டுருக்கேன். இந்த லிக்யூடை வந்து கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பாட்டிலில் விட்டு ஃபுல் டைல்ஸ்லையுமே நான் அப்ளை பண்ணுறேன். மேலேருந்து கீழே அப்ளை பண்ணும்போது மேலே அப்ளை பண்ணி அதிகமாக இருக்கிறதெல்லாம் கீழே இறங்கிரும். ஸோ அது மாதிரி மேலேருந்து அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். ஃபுல் இடமுமே கொஞ்சம் இடம் கூட கேப் விடாமல் ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஃபுல்லாக அந்த ஸ்ப்ரேயை வச்சு அடிச்சிட்டோன்னா எல்லா ஸ்டெயினுமே இறங்கிரும். நான் வந்து ஒவ்வொரு செவராக தான் கழுவுறேன், ஏன்னா கண்டினியூஸாக இதை ஸ்ப்ரே பண்ணும்போது கையெல்லாம் வலிக்கும். ஸோ ஒவ்வொரு செவராக நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த செவர் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக அடிச்சுட்டுட்டேன். அந்த அழுக்கு கீழே இறங்குறது தெரியுதான்னு தெரியல, எனக்கு வந்து நல்லா தெரியுது. வீடியோவில் கவர் ஆகலன்னு நினைக்கிறேன். மேலேருந்து அழுக்கு அப்படியே கீழே இறங்கி வருது லைன் லைனாட்டு. ஸோ இது மாதிரி ஒரு இரும்பு ஸ்க்ரப் எடுத்து ரொம்ப ஹார்டெல்லாம் சேர்க்க வேண்டாம், சும்மா நார்மலாக நம்ம லேசாக தேய்ச்சி விட்டாலே போதும், அழுக்கு வந்து அப்படியே இலகி வந்துடும். நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். இந்த ஒயிட் டைல்ஸ் அதுக்கும் நல்லா தெரியுது பாருங்க டிஃப்ரென்ஸ். நான் வந்து 15 நிமிஷம் விட்டுருந்தோம், நான் விடலை, உடனே காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிரும். நான் வந்து இந்த லிக்யூடை யூஸ் பண்ணியே கிச்சன் விண்டோ கிளீனிங் ஈஸியாக இருக்கக்கூடிய விண்டோ கிளீனிங் போ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாருங்கள், நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்லா தெரியுதா உங்களுக்கு இந்த அழுக்கு இலகி வருது பார்த்தீங்கன்னா? என் க்ளவுஸ் எல்லாமே பச்சை கலரில் இருக்கும் பாருங்கள், அந்த பைப்பில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே இலகிருச்சு. ஸோ க்ளவுஸே க்ரீன் கலரில் மாறின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சொல்யூஷன் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா அதை வந்து நம்ம குளிக்கும்போது அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிட்டாலே அந்த ஸ்டெயின்ஸ் வந்து வராது. நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இந்த ஸ்டீல் பைப்பை பாருங்கள், இது எப்படி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. இது வந்து நான் எடிட் எதுவும் பண்ணலை, டைரெக்டாக தான் அப்படியே எடுக்கிறேன். ஒரு கையில் நான் இது மொபைல் பிடிச்சிட்டே எடுக்கிறதுனால ஷேக் ஆகுது. ஃபுல்லாக வந்து நான் தேய்ச்சி விட்டுட்டேன் பாருங்கள், ஃபுல்லாக தேய்ச்சிருக்கேன். ஆனால் தெரியல உங்களுக்கு அந்த கலருக்கும் இதுக்கும் வந்து இதில் ஃபோக்கஸ் ஆகலை, ஆனால் ஃபுல்லாக அழுக்கு இருக்குது, நிறைய அழுக்கு இருக்குது. இந்த கலரில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பாருங்கள் எப்படி அழுக்கு அழகுதுன்னு. தண்ணி ஊற்றினோடனே கலர் ஒயிட் கலர் எப்படி அழகாக தெரியுது. இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிடலாம். 2 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிட்டோன்னா நம்ம பாத்ரூம் டைல்ஸ்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக ஷைனிங்காக ஆயிரும். இந்த வினிகர் சேர்த்துருக்கிறதுக்கு எதுக்கும் வந்து காஞ்ச உடனே பாருங்கள் இந்த டைல்ஸோட ஷைனிங்கே தனியாக இருக்கும், அப்படி பல பலான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இதுக்குன்னு தனி நீங்கள் லிக்யூட் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரொம்ப ஸ்டெயினாக இருந்ததுனா மட்டும், ரொம்ப ஸ்டெயின்னா என்ன சொல்கிறது, உப்பு படிஞ்சு அது இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் இது வேறு ஏதாவது லிக்யூட் போட வேண்டியது வரும். மற்றபடி டைல்ஸுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஹார்பிக் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். ஆனால் ஹார்பிக் யூஸ் பண்ணோன்னா அந்த இடம் மட்டும் அப்படியே வெள்ளையாக தெரியும், லைன் லைனாட்டு. நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுவோம், இப்போ மேலேருந்து அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தால் அது சொட்டு சொட்டாக வடிகிற இடம்லாம் அப்படியே லைன் லைனாக தெரியும். ஸோ இந்த மாதிரி டைல்ஸுக்கு வந்து நம்ம டைல்ஸுக்கு நம்ம காஸ்ட்லியான டைல்ஸ் போட்டிருக்க இடத்துல வந்து அந்த மாதிரி
ஹார்பிக் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி லிக்யூட் மைல்டான லிக்யூட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோன்னால நல்லா சீக்கிரமாக க்ளீன் ஆயிரும். ஹார்பிக் வந்து ஒல்லி வந்து அந்த செராமிக் இதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அது வந்து நல்லா ஒர்க் ஆகும். அந்த செராமிக் நம்ம டாய்லெட் கபோர்டாக இருக்கட்டும், இந்த வாஷ்பேஷனாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நல்லா யூஸ் ஆகும். இப்போ இங்கே பாருங்கள், அந்த இதில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கேன். நிறைய அழுக்கு இருக்குது, நிறைய அந்த டாட் டாட்டாக தெரியுது. இது பின்னாடி நான் இப்போ அந்த ஒரு செவரு மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளஷோட இது பாருங்கள், ஆன் ஆஃப் பட்டனை, எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. ஸோ இதெல்லாமே நான் வந்து அதே மாதிரி தான் க்ளீன் பண்ண போகிறேன். அந்த லிக்யூடை வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணி விட்டுடலாம். அதில் இப்போ இந்த செவரு எல்லாமே நம்ம ஆப்போசிட் சைடுனால நம்ம குளிக்கும்போது பின்னாடி நிறைய தண்ணி தெளிக்கும்ல, அதனால இந்த செவரு நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ இதையுமே அதே மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த லிக்யூடு வந்து பாத்ரூமுக்கு மட்டும் இல்லை, நம்ம எங்கே அந்த டைல்ஸ் இருந்தாலுமே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பு, கிச்சன் சைட் டைல்ஸு, இதெல்லாமே கிச்சன் டேப்ஸு யூஸ் பண்ணியிருந்தால் அதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த லிக்யூடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியான லிக்யூடு அது இதுன்னு மாற்றி மாற்றி வாங்குறதுக்கு பதிலாக இதை வந்து நம்ம ஹோம்மேடாக யூஸ் பண்ணோன்னா நம்ம டெய்லி யூஸுக்கு வந்து கைக்கு வந்து எதுவும் ஆகாது இந்த மாதிரி இந்த லிக்யூடு யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் தெரியும் அதோடய டிஃப்ரென்ஸு. இது வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி கழுவிட்டோன்னா நம்ம பாத்ரூம் வந்து வீக்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணோன்னா நம்ம பைப்பெல்லாம் இவ்வளோ தூரம் ஆகாது, நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நான் அந்த கதவுல எல்லாமே அந்த டோர் வந்து ஃபுல்லாக அந்த ஒயிட் கலராக இருக்கும் உப்பு படிஞ்சு, அது கூட இதில் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கை வலிக்க தேய்க்கணுன்ற அவசியம் இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும். பாருங்கள், இந்த தொடப்பம் வந்து ரொம்ப பிளாஸ்டிக் வளைஞ்சிட்டே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்ச்சாலும் அது வந்து போகாது. ஸோ அந்த மாதிரி இதுலேயே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு அப்படியே இலகி வருதுன்னு. அதை வச்சு லேசாக தான் தேய்ச்சி விட்டேன். இப்போ இந்த டேப்பை பாருங்கள், நான் ஏற்கனவே அப்ளை பண்ணி விட்டேன்ல, அதை தேய்ச்சி காமிக்கிறேன் எப்படி வருதுன்னு பாருங்கள். டேப்பு இதை வச்சு நம்ம இந்த லைட்டாக இந்த ஸ்க்ரப்பு வச்சு தேய்ச்சோனாலே அந்த ஸ்டீல் கலர் தெரியுது இப்போ நல்லா. முதல்ல வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கருப்பாக இருக்கும், இந்த டேப்பே ஃபுல்லாக கருப்பாக தெரிஞ்சுது. பாருங்கள் லைட்டாக இது வந்து லேசாக அந்த ஸ்க்ரப்பாலே தேய்ச்சி விட்டுட்டோன்னா எல்லா அழுக்குமே வந்துடும். ஸோ வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய க்ளீனிங் முடிஞ்சிடுது. நான் இப்போ டோர் மேட் எல்லாமே மாற்றிட்டேன். இப்போ பாருங்கள் அதை வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து காலையில் 11 மணிக்கு க்ளீன் பண்ணி விட்டேன், இப்போ 2:00 ஆகுது. ஸோ இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. அந்த டைல்ஸோட ஷைனிங் பாருங்கள், அப்படியே பளபளான்னு தெரியுதா, நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. அப்படியே பாத்ரூம் மாதிரியே இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ க்ளீன் ஆயிடுச்சு, நல்ல அது புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது, எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே நல்லா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். டைல்ஸு டேப் எல்லாமே நல்லா நீட்டாகிடுச்சு. இனி வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி கழுவணுன்ற அவசியம் இல்லை, இதுவே ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தான் கழுவுனேன். ஸோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எப்படி அந்த டைல்ஸ் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்குன்னு. ஃபர்ஷோட பட்டன் எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு, நல்ல ஷைனிங்காக இருக்குது. நான் வந்து ஒரு மணி பிளான்ட் கூட வச்சுருக்கேன் அதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.